நமக்கு ஏற்பட்டிருக்கிற சிக்கலுக்கு தீர்வு காண்பதற்கு கோர்ட் தேவையில்லை, காவல் நிலையம் தேவையில்லை, நமக்குள் இருக்கிற மார்க்கமே நமக்கு வழிகாட்டும். இன்றைக்கி நம்ம அதை மறந்துட்டோம். அதனால தான் பாரதி சொன்னான், அந்த மனதை அப்படி தூய்மையாகவும் வாய்மையாக வச்சுருக்கிறது என்ன காரணம்னா, அப்பழுக்கற்ற அழுக்கார அவாவைகளை இன்னாச்சொல் இன்னான்கும் இழுக்கா இயன்றது அறம்னார் திருவள்ளுவர். இதெல்லாம் தூக்கி எறிகிறதுக்கு நான், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா, பார்க்கிற இடங்களிலெல்லாம் இறைவன் கொடுத்த கொடையாக இவர் ரசிக்கப்படுகின்ற ஒவ்வொரு மனிதனும் ரசிகனாக மாறுகிற போது தான் அந்த ரசனை தான் அவர்களுக்கு இந்த நகைச்சுவை உணர்வையே அள்ளி கொடுக்கும். அதில் நிறைய பேர் இருக்காங்க, யாருக்கு இல்லை, எல்லாருக்குமே இருந்ததுங்க. பெருந்தலைவர் காமராஜர் உள்பட, பேரறிஞர் அண்ணா உள்பட, வாரியார் சுவாமிகள் எப்படிப்பட்ட மகான். அவர் வேலூரில் ஒரு மளிகை கடையை திறந்து ரிப்பனை கட் பண்ணுறார். மளிகை கடைக்காரன் கேட்குறான், சாமி பெருமாள் படம் மாட்டவா, முருகன் படம் மாட்டவா, சக்தி படம் மாட்டவா, பிள்ளையார் படம், நீ எந்த படத்தையாவது மாட்டு, கலப்படம் பண்ணி மட்டும் மாட்டிக்காதேன்னு. திறக்கிறது மளிகை கடை சார், அதுக்கு தகுந்த மாதிரி சொல்கிறாரு பார்த்தீங்களா, கலப்படம் பண்ணி மட்டும் மாட்டிக்காதுன்னு. அப்போ ஆன் த ஸ்பாட் நான் அப்புறம்லாம் போயிடலாம் சொல்கிறதுலாம் கிடையாதுங்க. வாரியார் சுவாமிகள் தன்னுடைய வேலைக்காரனை ஒருத்தன் பார்த்துட்டு, ரே ரயிலுக்கு ரயிலில் நான் பயணம் பண்ணனா ஆப்பிளை சீவி வைன்னார். ஆப்பிள் சீவி வேணதை செஞ்சிட ராஜமானு கரெக்டாக வச்சுட்டான். போய் அவர் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆப்பிள் சாப்பிட்லான்னு அவன் கொடுத்த பொட்டலத்தை பிரிக்கிறாரு, தோல் தான் இருக்குது. அதில் ரெண்டு மூணு ஆப்பிளை எடுத்து தோலை மட்டும் சீவியே அதில் வச்சு கட்டி கொடுத்துட்டான். ஆப்பிளை சீவி வையன்ன உடனே தோலை கொடுத்து வச்சான், பழத்தை கொடுன்னு சொல்லியிருக்கணும். இவர் இப்படிப்பட்டவர்களோடெல்லாம் நான் இருந்திருக்கிறேன்னு சொல்லி வாரியார் சுவாமிகளை அந்த ஒரு புத்தகத்தில் குறிப்பிட்டு சொல்லுவார். அதனால் நம்ம கல்வி நிலையில் இருந்தாலும் சரி, ஞான நிலையில் இருந்தாலும் சரி, அந்த ரசனை என்பது தான் மனிதனை ஆட்கணும். வீட்டுக்குள்ளே இருக்கிற நம்ம என்றைக்காவது சாப்பாடை ரசித்து சாப்பிட்ருக்கோம், தயவு செஞ்சு மனசாட்சியோடு உங்களை நான் கேட்குறேன். இதை உங்களெல்லாம் நான் கருத்து சொல்கிறதுக்காக வரலையா, மன்னிச்சிருங்க. இது நகைச்சுவை மன்றம், அதிலிருந்து ஒன்று நம்ம பெறணுன்றதுக்காக தான் நான் பாடுபடுறேன். எப்போயாவது நம்ம பண்ணியிருக்கிறோமா, ஏதாவது சாதம் நல்லா சாம்பார் நல்லா இருக்குது சொல்லியிருக்கிறோமா? நீங்கள் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தால் தானே சொல்லுவீங்கன்றீங்களா? ஏன்னா அன்னைக்கு கூட ஒரு ஹோட்டலில் போய் உட்காரனா சர்வர் தம்பி கொண்டாந்து தம்ளர் தண்ணி வைக்கிறாரு, ஒரு வார்த்தை தான் ரெண்டு பேரும் பேசுனாங்க, வெடுக்குன்னு கோபமாக போயிட்டான். முதலாளி கேட்டார், என்னடா வச்ச தண்ணியை கூட குடிக்கல, என்ன சொன்னால் அவ்வளோ கோபமாக போகிறான் அந்தாளுன்னு. இங்கே சாப்பிட்டா வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னேன், அதுக்கு அவ்வளோ கோபம் வந்துடுது அவனுக்கு. ஏன்னா அங்கே சரியில்லைன்னு தான் இங்கே வந்திருக்கிறான், இங்கேயும் அதே மாதிரி இருக்குன்னு அவனுக்கு கோபம் வருமா வராதா? அதனால் அவனுக்கு இடம் பொருள் ஏவல்னு ஒன்று சொன்னாங்க பெரியவங்க. அந்த காலத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் இருந்தது சார், வீட்டில் கூழ் குடித்தாலும் கூட அதனை ஆனந்தமாக மகிழ்ச்சியாக குடித்த காலம் இந்த நாட்டில் இருந்தது. இப்போ எல்லாம் வேண்டாம் வெறுப்பு, பாஸ்ட்டு ஃபுட்டு அது இதுன்னு கண்ணாமின்னான்னு வந்து அவனும் உடம்பு கெட்டது தான் மிச்சம். அப்படி ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லா இயற்கைகளையும் தொலைச்சிட்டு மனிதனுடைய சுபாவம் இயல்பானது சிரிக்கிறது, அந்த சிரிப்பையே நம்ம தொலைச்சிட்ருக்குறோமேன்னு ஒரு வருத்தம் தான். எனக்கு இன்னொன்றுங்க பாருங்கள், நிறைய படிங்க, படிக்கிறதுல இருக்கக்கூடிய நல்ல சுவையான செய்திகள் நம்ம உள்ளத்தை உருக்கிற போது அதில் எடுத்துக்கும் போது அதில் ஒரு மகிழ்ச்சி, அது ஆனந்தம். அது மறக்காமல் இருக்கணும்னா உடனே உரிய நண்பருக்கு ஃபோன் பண்ணி அதை செய்தியை பதிவு பண்ணிவிடுங்க. பதிவு பண்ணிட்டீங்கன்னா நமக்கும் அது மறக்கவே மறக்காது. அப்போது எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா லஞ்ச லாவணியங்கள் இந்த நாட்டில், நேர்மையற்ற செயல்கள், மனசாட்சிக்கு விரோதமான செயல்கள் எவ்வளோ வருதுங்க. கோர்ட்டில் கூட குற்றவாளி கூண்டில் ஆடு திருடன ஒருத்தன் நிற்கிறான், பாமர மனிதன், வாதம்லாம் முடிஞ்சு போச்சு, போதிய சாட்சியங்கள் இல்லாததனால் இந்த மனிதன் ஆடு திருடவில்லை என்று இவனை விடுவிக்கிறேன்னு நீதிபதி சொன்னார். அவன் கூண்டுலேருந்தே சொன்னான், சந்தோஷம் எஜமா, அந்த ஆட்டை நானே வச்சுக்குவான்னான். ஏன்னா அவர் வந்து சாட்சியை வச்சு சொன்னார், இவன் மனசாட்சியை வச்சு சொல்கிறான். இப்போ சாட்சி வேறு, மனசாட்சி வேறு. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சொடுவோம்னார் திருவள்ளுவர். அதுதான் மனசாட்சி. மனசாட்சியோடு நீங்கள் நடந்து பாருங்கள், நல்ல மனசு இருந்தால் நல்ல தூக்கம் வரும் சார். தப்பான செயல்களை நம்ம செஞ்சுக்க காரணமாயிட்டனா தூக்கம் வருமா? அவனுடைய எண்ணங்களே அவனை கொண்டுடுன்னார் திருவள்ளுவர். அதனால தான் உன் மனசறிந்து ஒரு பொய்யை சொல்லாத, மனசறிந்து ஒரு குற்றத்தை செய்யாத, அது ஒன்றையே அழிச்சிடும்டா, அவ்வளோ மோசமானதுன்னார் திருவள்ளுவர். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, நிறைய இடங்களில் இருக்குது சார், ரொம்ப வருத்தமாக இருக்குது. அன்றைக்கி ஒரு கற்பனையான ஒரு செய்தி கூட நான் படித்து பார்த்தோம். ஒருத்தன் யமலோகத்துக்கு போகிறான், சித்திரகுப்தனை பார்த்து யம தர்மராஜா கேட்குறாரு, இவன் என்ன குற்றம் செஞ்சிட்டான், இவன் இங்கே கொண்டாந்தேன்னாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி, ஏகப்பட்ட லஞ்ச லாவணிகளுக்கு ஆளாயிட்டான், கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது இவன் வாங்கந்து. அப்போ அதை என்ன பண்ணலான்னு, இவனை 6 மாதத்துக்கு நரகத்தில் போடுவோம்,
அப்போ ஏதாவது மனமாற்றம் அடைஞ்சிடா நான் தெரிஞ்சு அப்புறம் வேணால் நம்ம வேறு விதத்தில் இவனுக்கு இடத்த மாற்றுவோம் அப்படின்னாங்க. அதே மாதிரி கொண்டு போய் 6 மாதம் போட்ட பிற்பாடு யமதர்மனுக்கு ஞாபகம் வந்துதான், 6 மாதத்துக்கு முந்தைய மேற்படி ஒரு ஆளை நரகத்தில் போட்டோமே அவன் எப்படி இருக்கிறான் போய் பார்த்துட்டு வாடான்னு சித்திரகுப்தன் அடித்து பிடிச்சி ஓடியாந்து ஒன்றுக்கிறான். சாமி பெரிய கூத்து நடக்குது அங்கே, நரகத்தில் இருக்கிறவனாம் சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு பேரம் பேசுங்கிறான். எவா யார் யார் எவ்வளோ எவ்வளோ தருவீங்களோ அதை உங்களுக்கு அங்கே அனுப்புகிறேன்டான்னு அவன் புத்தி இங்கேயும் மாறல. ஏன்னா அப்படி ஒரு நிலைமையே அதனுடைய உச்சத்தை சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது சார், ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீங்கள் உண்மையை விளையாட்டுக்கு சொல்லலை, நேர்மையோடு இருந்து பாருங்கள், வாய்மையோடு இருந்து பாருங்கள், நீங்கள் ஆயுள் முழுக்க ஆரோக்கியமாக இருப்பீர்கள், நன்றாக இருப்பீர்கள், உங்கள் வம்சம் அருமையாக இருக்கும், நம்ம பிள்ளை குட்டிங்களாம் நல்லா இருக்கும் சார். அதனால்தான் தாய் எப்படி தந்தை எப்படியோ அப்புறம் தான் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தீதும் நன்றும் பிறர் தர வாரான்றது தான் சார் நம் நாட்டு பொன்மொழியே. உலகத்துக்கே இது பொருந்தும், உலகத்துக்கே இது பொருந்தும், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. யாதும் உரை யாவருங்களில் இருக்கட்டும், அதுக்கு அடுத்த அடுத்த வார்த்தை அடுத்த தொடர் இதுதான். நான் அதை விட அது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு நன்மை வருகிறதா அது காரணம் நீ தான், உனக்கு தீமை வருகிறதா அது காரணம் நீ தான். நீங்கள் நல்லது இன்னொரு கொடுப்பவருக்கு கொடுக்கப்படும் என்பது பைபிளில் ஒரு வசனம், கொடுப்பவருக்கு கொடுக்கப்படும். நீங்கள் கொடுத்து பாருங்கள், தானாக உங்களுக்கு இறைவன் கொடுப்பான். நீங்கள் ஒருத்தரை பாராட்டி பாருங்கள், உங்களை பாராட்டுறதுக்கு ரெண்டு பேரை இறைவன் ஏற்பாடு பண்ணுவான். நீங்கள் நல்லது செய்ய செய்ய அந்த உங்களுடைய பட்டியலில் சேர சேர நம்முடைய வம்சமே சிறப்பாக இருக்குங்க. ஒரு காலகட்டத்தில் நம்ம நேர்மையாக சம்பாதித்த பொருளை இழந்து விட்டால் கூட மீண்டும் உங்கள் வம்சத்துக்கு அது வந்து சேர்வதற்குரிய வாய்ப்பு தானாக கேட்டுக்கிட்டு வரும். நான் நிறைய கண்ணால் பார்த்துருக்கேன், என் லைஃப்லேயே நடந்திருக்குது, அது என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்குது சார். அதனால தான் கூடுமான வரைக்கும் நம்ம நேர்மையாக இருப்போம். காக்கா கிளியை வளர்க்குறோம் சார், சொன்னது சொல்லுகிற கிளியை வளர்க்குறோம், ஆனால் காக்கா ஒற்றுமையை வலியுறுத்துது, உறவுகளுக்கு ஷேர் பண்ணி கொடுக்கணும்னு உறவுகளை பற்றி லெசன் பண்ண நம்ம கொடுக்குது, ஆனாலும் காக்காயை நம்ம வளர்க்குறது இல்லையே. அதுக்கு திருடுற குணம் இருக்கிறதுனால அதை நம்ம வளர்க்குறதே கிடையாது, மோசமான பண்பு ஒன்று இருக்கிறதுனால நம்ம அதை வளர்க்குறது கிடையாது. அந்த மாதிரி பெரியவங்க சில விஷயங்களை உண்மை வாழ்க்கை உண்மைகளை நமக்கு வாழ்க்கை முறையிலேயே சொல்லி கொடுத்துருக்கிறார்கள். கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நான்லாம் குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன் சார், விழுப்புரம் மாவட்டத்தில் பரமரப்பேட்டைன்னு ஒரு சிறிய கிராமம், ராஜசிம்ம பல்லவன் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட சிவாலயம் ஒன்று மலையில் இருக்குது, அற்புதமான கோவில் உள்ள ஊர் அது. அந்த ஊரில் தான் நாங்கள் பிறந்து வளர்ந்தோங்க, மண்ணில் தான் உருண்டு விளையாடினோம். என்ன அருமையான விளையாட்டு, பரமபதம் விளையாட கற்றுக் கொடுத்தான். பரமபதம் எதுக்கு சார், பொழுதுபோக்குறதுக்காது, திடீர்னு ஏறும் திடீர்னு இறங்கும். வாழ்க்கை என்பது ஏற்றமும் இறக்கமும் உடையது என்பதை சொல்லிக் கொடுத்த விளையாட்டு அந்த விளையாட்டு. இல்லை கபடி விளையாடினா 2 கட்டம் போட்ட நடுவில் ஒரு கோடு போட்ட, அது உன்னாடு இது என்னாடு, நடுவில் இருப்பது எல்லைக்கோடு, அத்துமீறினால் உன்னை அனுமதிக்க மாட்டேன் என்ற நாட்டுப்பற்றை சொல்லிக் கொடுத்த விளையாட்டு அந்த விளையாட்டு. எவ்வளவோ சார் பல்லாங்குழியில் அதிகமான காய்களை எடுத்து இல்லாத இடத்துக்கெல்லாம் டிவைட் பண்ணி கொடுத்தான், இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லி கொடுத்த கொடை பற்றிய பாடம் அந்த விளையாட்டிலே அமைந்திருந்தது. பச்சை குதிரை விளையாடினான், நண்பன் குனிவான் நண்பன் தாண்டுவான், அது என்ன அர்த்தங்க, என் நண்பன் வெற்றி பெறுவதற்கு நான் குனிந்து கூட கொடுப்பேன் என்று நட்பினுடைய பெருமையை சொல்லி கொடுத்த விளையாட்டு. இன்னைக்கு எல்லாம் மூட்டை கட்டிட்டோம் சார், இல்லை எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டோம். யாருக்கு பிள்ளைகளுக்கு தெரியுமா அந்த விளையாட்டு, அவனுக்கு டிவியில் செல்ஃபோன் வந்துடுது சார் இப்போது, ஏன் ரொம்ப வேதனையாக இருக்குது, அது இல்லாமலும் வாழ முடியல, அது வேறு விஷயம். நான் என்ன சொல்கிறேன், அவசியத்துக்கு பயன்படுத்துங்க போதும், ரொம்ப அதுவே வேலையாக இருக்க வேணான்றேன் நான். நேற்று கூட எங்கள் வீட்லேயும் மாற்ற முடியல சார், 1/2 மணி நேரமாக பேசிங்கிறா செல்லு, யார் பில்லு கட்டுறதுன்னு வாய முடியா, ஒரு ராங் கால் வந்தது அதை கூடமாக நான் பேசக்கூடாது. ஏன்னா என்னமோ ஒன்று, யார் பேசுகிறேன்னா யார் பேசுகிறேன்னா புரியுதோ புரியலையோ செல்லு அட்டன் பண்ணணும் ரொம்ப நேரமாக. இன்றைக்கி செல்லில் இருக்கக்கூடிய ஒரு மாயை உலகத்தில் நாம் இருக்கிறோம் சார். அன்றைக்கி ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு டெலிஃபோன் இருந்தது தெரியுமா, ஒரே ஒரு டெலிஃபோன் இருந்தது. எங்கள் ஊர்லாம் எடுத்திங்கன்னா ஒரு பெரிய கவுண்டர் வீட்டில் இருக்கும், இல்லைன்னா ஒரு ரெட்டியார் வீட்டில் இருக்கும், இல்லைன்னா ஒரு பெரிய நாயுடு வீட்டில் இருக்குங்க. அப்போல்லாம் அவங்க வசதியானவங்க டெலிஃபோன் வாங்கி வைப்பாங்க, ஏதாவது ஒரு ஃபோனை அவசரமாக பண்ணணும்னா அவங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடி கேட்டு பண்ணுவோம். அப்படி இருந்த காலம். அப்போ என்னாச்சுனாக்கா, வாசலில் அம்மா அப்பா தாத்தா பாட்டி பெரியப்பா சித்தப்பா அந்த உறவுகள்லாம் வாசலில் வீசுகிற தெண்டலில் உட்காந்து மகிழ்ச்சியாக பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு டெலிஃபோன் மணி அடிக்கும், குபீர்னு குடும்பமே உள்ளே ஓடும். இல்லை அந்த கடைசி பையன் பேரம் வராம்பார், அவன் அப்போ தான் ரிசீவரி எடுத்து கை அலோன்னுவான், யார்ரா யார்ரான்னுவார், தாத்தா சொல்ல மாட்டேனேன்னுவான், அவருக்கு சூடு ஏறி போயிடும், சொல்லி தொலடா எனக்குன்னு வந்து பேர் நான் பிறந்துக்கிறேன்னு
இப்போ நான் உனக்கு பிறகாம நான் யாருக்கு பிறகு போகிறேன்னு சொல்லி அவன் சொல்லிவிட்டு அவன் இன்னார் இன்னாரும் சொல்லுவான். ஒரு சந்தோஷம் இருந்தது சார். இப்போ அப்படி இல்லை, அம்மாவுக்கு ஒரு செல், அப்பாவுக்கு ஒரு செல், பையனுக்கு ஒரு செல், பொண்ணுக்கு ஒரு செல். பொண்ணுக்கு செல் வந்தால் பெட்ரூம் ஓடுது, பையனுக்கு செல் வந்தால் மொட்டை மாடிக்கு ஓடுறோம், அப்பனுக்கு செல் வந்தால் தெருப்பக்கம் வரோம், அம்மாவுக்கு செல் வந்தால் கிச்சனுக்கு ஓடுது. அஞ்சு நிமிஷத்தில் ஒன்றா சந்திச்சா பேயறிஞ்ச மாதிரி இருக்கிறான் நாலு பேர். என்னடா அண்ணா, எவனுக்குமே டவர் கிடைக்கல இல்லை, எவ்வளோ கொடிய கூத்தில் இருக்கிறங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன், வெளியில் இருக்கிற உறவுகளை உள்ளே கூப்பிட்டது டெலிஃபோன், உள்ளே இருக்கிற உறவுகளை வெளியில் ஓட வைக்கிறது செல்ஃபோன். நாளை வருகிற கருவி என்ன பண்ண போகுதோ, நாளைக்கு இதையும் தாண்டி ஒன்று வரப்போகுது. இப்போ 5G பற்றி இப்போ பேப்பரில் எழுதிங்கிறான், அதையும் தாண்டி ஒரு நல்லா நீங்கள்லாம் நீங்கள் உண்மையாக செல்ஃபோனே வராது, நீங்கள் பாதி எழுதி வைங்க செல்லே, அதுக்கும் வேற கிடையாது. நீங்களே ஒரு கோடு நம்பரை போட்டு அப்படியே காற்றுலேயே எழுதின்னு போனீங்கன்னா லைன் கிடைக்கும், நீங்கள் பாட்டு பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போயே எங்கள் சென்னையில் எவன் நல்லவன் எவன் பைத்தியக்காரன் யாருக்கும் தெரியல. அதுவும் சிக்னலில் நின்னானா அவன் போடுற சத்தத்தை பார்த்து நமக்கு பக்கத்தில் இருக்கிறவனுக்கு பயமாக இருக்குது இல்லை. அதனால் என்ன ஆகி போகுதுன்னா, ஒரு விஷயத்தில் ஒரு கருவிகளில் மூழ்கின போது உறவுகளை மறந்துட்டோம். பேசுறது கிடையாது சார், இப்போது பேச்சு போச்சு, எழுத்து போச்சு இல்லையா, பேச்சு போச்சு, எழுத்து போச்சு. கல்யாண பத்திரிகை அடித்து நேரில் கொண்டு போய் கொடுப்பான் சார். ஏன்னா உலகத்திலே கல்யாணத்தில் கல்யாணம் பண்ணிடலாம், மண்டபம் பார்த்துடலாம், சாப்பாடு செஞ்சிடலாம், பொண்ணு மாப்பிள்ளை கூட சுலமாக பார்த்துடலாம். பத்திரிகை கொடுக்குற வேலை தான் சார் பெரிய வேலை. அதா எல்லா அனுபவசாலிகளும் உங்களுக்கு தெரியும். அதுக்கு 2 மாதம் ஆகும் நேரில் போய், நேரில் போய் ஏன் உறவுகளை புதுப்பித்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி அது. இன்றைக்கி அதில் என்ன பண்ணுறான், அதிலே வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறான். நிஜமாக சார், எங்கள் தாம்பரத்தில் ஒருத்தன் வாட்ஸ்அப்பில் பத்திரிக்கை அனுப்பிட்டான் சார். அவன் எவ்வளோ கெட்டிக்காரன் பாருங்கள், 2000 ரூபா நோட்டை ஃபோட்டோ எடுத்து அதை வாட்ஸ்அப்பில் மொய் வச்சிட்டான். இல்லை நீ தான் அனுப்பிய பத்திரிக்கை, நானும் அனுப்புகிறேன் பாரு, இதையே மொய் பணமாக வச்சுக்கோன்னு அனுப்பிட்டான். இன்றைக்கி கருவிகள்லேயே தூது விடுறான், கருவிகள்லேயே பேசுகிறான், வாய் பேச்சு போச்சு, எழுத்து பேச்சு. எழுத்தில் ஏதாவது ஒரு குறை வரும் சார், எழுத்தில் ஒரு குறை வந்தால் கூட நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லை. இன்றைக்கி அதுவும் போச்சு. தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களும் சேலத்தில் நான் அம்மாப்பேட்டையில் பேசிட்டு குகைக்கு போகிறோம், இடையில் வந்து இந்த டெலிஃபோன் இப்போ நம்ம ஊரில் எப்படின்னு கேட்டால் நல்ல ரோடு போட்டுருவான், போட்ட பிறகு ஓரமாக கொத்தி போவான். அப்போ ஜேசிபி வச்சு ஒருத்தன் கொத்தி போகிறான், அதில் மண்ணை வாரிட்டு டெலிஃபோன் ஒயர் பெரிய ஒயரை உள்ளே போடணும், அதை இன்னொருத்தன் மண்வெட்டியால் அந்த குழியை மூடிட்டு போகணும். அந்த மண்வெட்டியை கொண்டு மூடுறவன் அன்றைக்கி வரல போலகுது, கூட ஒர்க் பண்ணுறவன். அவன் என்ன பண்ணிட்டான், அட்டையில் ஒரு வாசகம் எழுதி வச்சுருந்தான், நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த கார் அங்கே கிராஷ் பண்ண முடியலன்னும் போது நாங்கள் ரெண்டு பேரும் இறங்கி நடந்து போகும்போது ஐயா முன்னாடி போயிட்டா, நான் பின்னாடி வந்தவன், எது எழுதுந்தான் என் கண்ணில் பட்டால் நான் ரசிப்பேன், அதை பார்த்து சந்தோஷம் சிரித்தேன். எதுக்கு நான் சிரிக்கிறேன், நீ விஷயம்லாம் சிரிக்க மாட்டேன்னார். இல்லைங்கய்யா, அந்த மாதிரி எழுதியிருக்கான், என்ன எழுதிக்கிறான் சொல்லுன்னு, கூட இருந்து குழி பறிக்க ஒரு ஆள் தேவைன்னு எழுதிக்கிறான், அதை பார்த்துட்டு படித்து சிரிச்சேன்னாரு. உடனே அவனை கூப்பிடுன்னு பாக்கெட்லேருந்து ஒரு 100 ரூபா எடுத்து கொடுத்தாரு. எதுக்கு அவன் தப்பாக எழுதிக்கிறான் அவனுக்கு, இல்லை இல்லை தம்பி, நம்ம கேட்காமலே நம்ம இப்போ பல பேர் கூட வரான், அவன் கேட்டு ஒரு ஆளை வாங்குறான்னா அவன் எவ்வளோ மன உறுதி படைத்தவன் நான் இருப்பான். ஏன்னா அவருடைய பார்வையே ஒரு வித்தியாசமான பார்வையாக இருக்கும். எழுத்தில் சார், நானும் வலம்புரிஜான், நான் வந்து டீச்சர்ஸ் காலேஜில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறேன் பிஎட்டு, அவர் வந்து லா காலேஜில் ஃபைனல் இயர் படிக்கிறார், நாங்கள் ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள். ஒரு பேச்சு போட்டியில் கலந்துக்கிறதுக்காக அவர் டீச்சர்ஸ் காலேஜ் சைதாப்பேட்டைக்கு வந்திருந்தார். நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே வரும்போது சுப்பிரமணிய முதலியார் தெருன்னு அங்கே நூர்ஜகான் தேட்டர் பக்கத்தில் உள்ளே போனீங்கன்னா இருக்குது அந்த தெரு, அதுக்குள்ளே நாங்கள் போக போகிறபோது அங்கே பெரிய டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குதுங்க, டிரான்ஸ்ஃபார்ம் கீழே ஒரு போர்டு எழுதி வச்சுருந்தோம். அந்த போர்டில் நான் பல ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தது, கிட்டத்தட்ட 1972 பார்த்தது நிகழ்ச்சி அது. அதில் என்ன எழுதியிருந்தேன் தெரியுமா, எச்சரிக்கை, தொடாதீர்கள், 2500 வாட்ஸ் மின்சாரம் பாய்கிறது, தொட்டால் மரணம் ஏற்படும்னு எழுதிட்டு கீழே எழுதியிருந்தான், மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள் எழுதினான். நானும் வலம்புரிஜானும் பார்த்துட்டு அவருக்கு நான் தான் அதை காட்டினது, இப்படி எழுதிக்கிறான் பாருங்கன்னு உழுந்து வந்து சிரிச்சார். இப்படி எழுதுறானப்பா, யாரை தண்டிக்க போகிறான், அவன் தான் தொட்டா போக போகிறான், அவனை யாரை தண்டிக்கிறது, ஏன்னா அவனுக்கு என்ன தெரியும், அவன் எழுதி கொடுத்த வாசகனத்தை அவன் எழுதிட்டு போகிறான், அவ்வளோதான். எழுத்தில் ஒரு மகிழ்ச்சி இருந்தது சார், நம்ம அது எழுதுறதும் கிடையாது இப்போ எல்லாமே. சென்னையில் நீங்கள் தயவு செஞ்சு உங்களை சொல்கிறேங்க, மகிழ்ச்சி நம்ம சுற்றி கொட்டி கிடக்குது சார். நீங்கள் யார்கிட்ட பேசினா தான் 4 வார்த்தையில் நகைச்சுவை வரும். நீங்கள் எழுதுனதெல்லாம் படித்து பாருங்கள், அவன் என்ன தான் எழுதியிருக்கான்னு பாருங்கள். 5 அடுக்கு மாடி கட்டிருக்கிற ஹாஸ்பிட்டல் வாசலில் போர்டு வச்சுருந்தான், இங்கே ஆப்ரேஷனுக்கு பணம் கட்டினால் போதும், அனைத்து செலவுகளும் அடக்கம்னு எழுதியிருந்தான். அவன் எதை நினச்சி எதுனான்னு தெரில. இன்னொரு இடத்துல ஹாஸ்பிட்டலில் எழுதிக்கிறான், நன்றி மீண்டும் வருகன்னு எழுதியிருந்தான். அவன் போன பேஷண்ட்டு பார்த்தான், பதறி போய் அந்த இம்மை எடுத்துட்டான், நன்றி மீண்டு வருகன்னு எழுதிட்டான். அதனால் ரெண்டுத்துக்கு ஒரு எழுத்தை கூட்டினாலும் தமிழில் சுவை வரும், ஒரு எழுத்தை எடுத்தாலும் தமிழில் சுவை வரும். ஏன், ஒரு புள்ளி எடுத்தாலே போச்சுங்க இல்லை. எம்பெருமான் முதல்ல பேசின நண்பர் எம்பெருமான் ஸ்ரீ ராமானுஜரை பற்றி பேசினாங்க, இங்கே நல்ல ஒரு கருத்தை சொன்னாங்க, இவங்க பதிவு பண்ணாங்க.
மகிழ்ச்சி. ஏன்னா அதெல்லாம் மறைஞ்சு போயிடக்கூடாதுங்க. அது மிக பிரம்மாண்டமான ஒரு பேரருள் அதில் இருக்குது. அதெல்லாம் மறைஞ்சிடக்கூடாது. நமக்கு திருக்கோட்டையை நம்பியை ஞாபகப்படுத்தினார். ஏன்னா எம்பெருமான் அவர் சொல்லுவார் எப்பயுமே எம்பெருமான். கல்யாண பத்திரிகையில் அடிக்கிறவங்க கூட எம்பெருமான் துணையை அடிச்சுட்டு புள்ளி எடுத்துட்டான், பிரிண்டிங்க போடுறவன் புள்ளி எடுத்துட்டான். படிச்சு பார்த்தா எமபெருமான் துணைன்னு இருக்குது. என்னடா இவன் குலதெய்வம் எமபெருமான் போல இருக்குது, எங்கள் பொண்ணு கொடுத்தா என்ன ஆகுமோன்னு பொண்ணு கொடுக்குற சம்பந்திய சந்தேகப்படுற அளவுக்கு ஆகி போச்சு. ஒரு புள்ளி பண்ணுற வேலை அது. நீங்கள் நம்ம வந்து மொழி எந்தெந்த மொழி அந்தந்த மொழி அந்தந்த மொழிக்கு உரிய பெருமையை கொடுக்கும் சார். அவரவர் தாய்மொழி அவரவருக்கு உயர்ந்தது தான், நான் மறுக்கவே இல்லை. கன்னடமும் கலையம்மாக்காவின் மலையாளமும் துழுவும் உன்னிதரித்தை உதித்தெழுந்து ஒன்று போல ஆயிடும்னார் சுந்தர தெலுங்குன்னார் பாரதியார் தெலுங்கு சொல்லுகிற போது இல்லையா. கவின் மலையாளம் அழகான மலையாளம்னு சொன்னார். அந்தந்த மொழி அந்தந்த உயர்வுக்கு உயர்வுது, அந்தந்த மொழியில் பேசுகிற போது மகிழ்ச்சியாக இருக்கணும். அதனால்தான் மகாகவி பாரதி கூட திருவல்லிக்கேணியில் மகாத்மா காந்தியடிகள் வந்திருந்தாருங்க. மூதறிஞர் ராஜாஜி வீட்டில் தங்கியிருந்தார். மூதறிஞர் ராஜாஜியும் ஒரு முதலமைச்சர் இந்த மண்ணில் இருந்திருக்கிறார். அது இன்றைக்கு இந்த இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியுமோ தெரியாதோ. அவன் 15 படத்தை 20 படத்தில் நடிச்சால் தான் வருவாங்கன்னு நினைக்கிறான். அந்த காலமாக மாறி போச்சு. நடந்தவர்கள் தான் வர வேண்டும் என்றிருந்த காலம், நடிப்பவர்கள் வர வேண்டும் என்ற காலத்தில் இருக்கிற இளைஞனுக்கு அதை புரிய வைக்கிறது கஷ்டம். சைதாப்பேட்டையில் ஒரு டீ கடையை திறக்கிறதுக்கு முதலமைச்சராக இருந்த ராஜாஜி வந்தார். ரிப்பனை கட் பண்ணார். நிருபர் கேட்டான், டீ கடையை திறக்கிறதுக்கு ஒரு முதலமைச்சர் வரணுமான்னு. நான் தான்டா வரணும்னார். தைரியமாக சொன்னார், நான் தான் வரணும். ஏன் தெரியுமா? நேற்று வடையில் இவன் சாராய கடை நடத்திருந்தான், அதை மூடிவிட்டு இன்னைக்கு டீ கடை திறக்கிறான். எப்படிப்பட்ட மனித நேயத்தினுடைய சிகரத்தில் இருந்தவங்களாம் வந்திருக்காங்க பார்த்தீங்களா. அந்த மூதறிஞர் ராஜாஜி வீட்டில் வந்து மகாத்மா காந்தியடிகள் தங்கியிருக்கிறாரு. அப்போ விடுதலை போராட்ட காலம். இப்போ அந்த காலத்தில் வந்து மகாகவி பாரதி பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஒரு உருட்டு வெடி பார்வை, தலையில் முண்டாசு, கருப்பு கோட்டு, ட்ரிம்மாக இருப்பார். வயிறு பட்னி, எப்போ வயிறு காலியாக தான் கிடக்கும். ஆனாலும் அவருடைய மிடுக்குக்கு வரு வறுமையே கிடையாது. நேராக யாருக்கு பர்மிஷனாக கேட்க மாட்டார். நேராக உள்ளே போனார். வாழ்கனி எம்மான் அப்படின்னார் காந்தியை பார்த்து. மிஸ்டர் காந்தி, இன்றையாம் ஒரு கூட்டம் திருவல்லிக்கேணியில் வைத்திருக்கிறோம், தலைமையேற்க முடியுமா? அவர் மிரண்டு போய் டைரி எடுத்து பார்த்துட்டு, இன்று முடியாது, நாளை வைத்து கொள்ளலாமான்னார். திட்டமிட்டபடி இன்றைய கூட்டம் நடக்கும், வாழ்கனி எம்மான் போயிட்டார். அப்போது ராஜாஜி கிட்ட கேட்குறாரு காந்தி, இவர் யார் யான்னு கேட்டார். இவர் தாங்க தமிழ்நாட்டின் சொத்து அப்படின்னார் கவிஞன், மிகப்பெரிய கவிஞன். நீங்கள் சொல்கிறது தப்பு, இந்திய தேசத்தின் சொத்தையா அந்த கவிஞன்னார். ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ இடம் போட்டார் பாருங்கள் காந்தி. அப்புறம் அவர் போய் பேசுகிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தான் நினைவுபடுத்துகிறேன். ஏன்னா ஒரு சுவையான சம்பவம் பண்ணுறதுனால சொல்கிறேன், எதில் நம்ம மகிழலான்றதுக்காக சொல்கிறேன். அப்போ அவர் என்ன பண்ணிட்டார், அவர் கூட்டத்துக்கு போயிட்டார். திட்டமிட்டபடி இவர் கூட்டத்தை போய் நடத்தி முடிச்சிட்டார். காந்தியடிகள் பேசின கூட்டத்தில் போய் கேட்ட ஒரு ஆளை பார்த்து பாரதியார் கேட்குறார், என்னம்மா பேசினார், எப்படி என்ன புரிஞ்சுது உனக்குன்னு கேட்டார். என்னம்மா பேசினார், அவர் பாட்டுன்னு இங்கிலீஷில் தான் அடி அடினு அடித்து நொறுக்குனார் 2 மணி நேரமாக, ஒன்றும் புரியலன்னார். பாரதிக்கு கோபம் வந்துடுது. உடனே காந்திக்கு லெட்டர் எழுதிட்டார், உன் தாய்மொழி குஜராத்தில் பேசியிருந்தால் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன், இந்திய தேசிய மொழியாக இருக்கக்கூடிய இந்தியில் பேசியிருந்தால் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பேன். இந்திய தேசிய மொழியிலையும் நீங்கள் பேசலை, உன் தாய்மொழியிலையும் பேசலை, எவனை நாம் எதுக்கிறோமோ அவன் மொழியில் பேசிட்டு போயிருக்கிறேன்னா இது அக்கிரமம் இல்லையான்னு லெட்டர் எழுதிட்டார். இதை படிச்சுட்டு படிச்சுட்டு காந்தி சிரிக்கிறார். ஏன் காந்தி சிரிக்கிறாருன்னா, பதில் எழுதினார், பாரதி என்னை கண்டிக்கிறதுல நியாயம் இருக்குது, உனக்கு உரிமை இருக்குது, ஆனால் ஆங்கிலத்தில் பேசுறது தப்புன்னு நீ ஆங்கிலத்தில் தானே எனக்கு லெட்டர் எழுதிக்கிற அப்படின்னு அதை பதில் எழுதினார் பாருங்க. அதுக்கும் பாரதி விடலைங்க. பாரதி பதில் எழுதினார், என்ன எழுதினார், என்னுடைய தாய்மொழியில் அடுத்தவர்களை வாழ்த்துவதற்குத்தான் பயன்படுவேன், குற்றங்குறைகளை சொல்வதற்கு குற்றமானவனை தான் பயன்படுத்துவேன். அப்போ அந்த ஒரு புத்திசாலித்தனம் இருக்குது இல்லை, திறமை வேறங்க, புத்திசாலித்தனம் வேறு. புத்திசாலித்தனம் என்பது இறைவன் கொடுத்த சொத்து, அறிவு என்பது கல்வி என்பது நாம் தேடுற சொத்து. அதுதான் பள்ளிக்கூடத்திலே கல்லூரியில் கொடுக்குறாங்க. அதுக்கு அவங்க அறிவு தான் கொடுப்பாங்க, ஞானத்தை அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிதுனா, இதெல்லாம் பிறவி ஞானம், அந்த உள் உணர்வு. இப்போ நம்ம கிரேசிய மோகன் மறைஞ்சிட்டார். அவர் எவ்வளோ பெரிய ஸ்காலர் தெரியுமா, நகைச்சுவையில் எவ்வளோ பெரிய ஸ்காலர் சார் அவர். ஏன்னா அவரோடு தான் நான் துபாய்க்கு பயணம் பண்ணேன், துபாய்க்கு நான் பயணம் பண்ணேன் சார். நான் ஒரு வாரம் அவரோட இருந்தேன். பேசும்போதே மகிழ்ச்சியாக கலகலகலன்னு அந்த சுற்றி இருக்கிற கூட்டத்தையே கலகலப்பாக வச்சுருப்பார். அவ்வளவு ஒரு ஹியூமர் சென்ஸ் இயல்பாகவே வரும். அது நமக்கும் இருக்குது சார், நம்ம ரசிக்கணும். முதல்ல நம்ம பேசுகிறவங்கள நம்ம பாராட்டணும்,
அது எல்லாத்தையுமே நம்ம சொல்ல எல்லா இடங்கள்லையும் இருக்குது சார். அது தாக்குதலாக இருந்தால் கூட தாங்குகிற சக்தியை நமக்கு அது கொடுக்குதுன்னு பாடமாக எடுக்கணும். சார் நான் ஸ்கூட்டரில் போயிட்டுருக்கேன் சார், என்னை ஓவர்லோக் பண்ணிவிட்டு ஒருத்தன் வேகமாக போனவன் கரண்ட் கம்பத்தில் இடித்து கீழே விழுந்துட்டான், மூர்ச்சையாகிட்டான், அவனை கொண்டு போய் தீபா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, நான் போய் வீட்டில் சொல்லி கூட்டின்னு வரேன்னு சொல்லிட்டு போய் ஆளை கூட்டியாந்து விட்டேன். அவங்க அதுக்குள்ளே கண்ணு மூச்சிக்கனா மூர்ச்சையெல்லாம் தெரிஞ்சு போய் புலவர் வாழ்க்கையில் இதை மனக்கு மறக்கவே மாட்டான். ஆனால் ஒன்று, இதே மாதிரி உதவியை உனக்கு செய்யாமல் உரமாட்டான் நான். அவன் இது இதை எது அவன் எந்த சூழ்நிலையில் எப்படி சொல்கிறான் பாருங்கள். அவன் உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிறான்றதுனால அவன் ஏதோ ஒரு மனசில் நல்லது தான் நான் சொல்கிறானே தவிர என்னை படுக்க வைக்கணும்னு அவன் நினைக்கல. ஏன்னா சில இடங்களில் அதுதான் இடம்பொருள் ஏவல் அப்படின்னா சந்தர்ப்ப சூழ்நிலைன்னா அந்த சந்தர்ப்பம் அந்த சூழ்நிலையை கருதி நாம் அதை நம்ம உயர்வாகவே பார்க்க பழகிட்டுன்னு வச்சிங்களேன் பிரச்சனையே வராது. சார் ஸ்கூட்டரை எடுத்துன்னு வந்து வாசலில் நின்றுட்டு எங்கள் வீட்டம்மா கேட்குற மயிலாப்பூர் பாரதிய வித்யா பவனில் பேச போகணுமா, 1 ஹவரில் நான் போயிடணும், சீக்கிரம் ஏதாவது டிஃபன் பண்ணியிருக்கிறியான்னு. ஐயோ ஒன்றுமே பண்ணலையே, முன்கூட்டி சொல்லக்கூடாதான்னு. நான் நேத்தே சொன்னேன் மறந்துட்டியான்னு, இல்லை இல்லை நான் பண்ணலைன்னா, சரி நான் வழியில் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இரியா ஹோட்டலில் சார் உட்கார் அப்படின்னா 10 நிமிஷத்தில் ஏதோ ரவையை போட்டு கிளறாளா அல்லது ஏதாவது சேமியா போட்டு கிளறாளான்னு ஆர்வமாக உட்காந்துங்கிறேன். ட்ரிம்மாக ட்ரெஸ் பண்ணிக்கின்னு வந்து நானும் ஹோட்டலில் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, எடு ஸ்கூட்டுறேன்னா நாம் என்ன கேஸாக போட முடியும். உள்ளூரை சந்தோஷப்படணும். கல்யாணமான போதில் அப்ராணி மாதிரி இருந்தவை இப்போ எவ்வளவு அறிவுபூர்வமாக இருக்கிறானே. உள்ளூரை நம்ம எரியாமல் மகிழ கற்றுக்கொண்டு விட்டால் தாக்குதலை கூட தாங்குதலாக மாற்றிக்கொள்ளலாம் சார்.